சென்னை திருவொற்றியூரில் ஒரு தனியார் பள்ளியாண்டு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டார். ரேஷன் கடையில் இன்னைக்கு என்ன பொருளை கொடுக்கறாங்க 21 பொருள் சொல்லி அதுல 15 பொருள் 16 பொருள். நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து பேட்டியில முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுத்தவரில் அந்த காலத்தில் ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா மார்வசத்தில் போயிட்டு செக் பண்ணுவாங்க. அதை மாதிரி போய் செக் பண்ணுங்க, நீங்க மார்வசத்தில் போங்க. அது மட்டும் இல்லாமல் மார்வசத்தில் போனீங்கன்னா மக்கள் என்ன பேசிக்கிறான்னு உங்க காது கேட்க, ஏன்னா அது செவடங்காது கொடுக்குற சங்கு, காதே கேட்காது இந்த அரசாங்கத்துக்கு. காது இல்லை, வாய் தான் இருக்கு, வாய் சாப்பிடாது தான் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்படி ரேஷன் கடையில் போய் நின்று பாருங்க, எவ்வளோ வந்து தாய்மார்கள்லாம் மனம் கொதிச்சு எவ்வளோ பேசுகிறாங்க. 2000 ரூபா கொடுத்தீங்களா நீங்கள்? நாங்கள் 2000 ரூபா கொடுத்தோம். 3000 ரூபா கொடுங்க, இல்லை 5000 ரூபா கொடுங்க. அதை கொடுக்கறது பக்கம் இல்லை, அவங்க கழுவி கழுவி ஊற்றுறாங்க யாரு, ஒவ்வொரு ரேஷன் கடையில் பெண்கள். அதெல்லாம் வந்து இவருக்கு காது கேட்காது. நான் சொன்னனோ இல்லையோ இன்னைக்கு போய் ரேஷன் கடையில் போய் நின்றுட்டார் இன்னைக்கு. அது வரலாம் ஒரு சந்தோஷம். சரி, அட்லீஸ்ட் என் குரலாவது காதுக்கு கொடுத்து கேட்டு போய் ரேஷன் கடையில் நின்று இருக்காரு. அதனால என்ன பிரயோஜனம், 1000 ரூபா கொடுத்து விடுங்கன்றாங்க. அதை கொடுக்கறது வக்கம் இல்லாம, அடிப்படை கட்டம் வசதி இல்லாம, வெள்ளம் வந்தது நிவாரணம் கிடையாது. நாங்க 5000 ரூபா கொடுக்கலாம், அம்மாவுடைய ஆட்சியில அப்பா கொடுத்தாங்களா 5000 5000. பொங்கலுக்கு இப்ப எல்லாம் கொடுத்தோம், கொரோனா காலத்துல கொடுத்தோம், எல்லாம் மாறி மாறி கொடுத்தோம். ஆனா இப்ப ஒரு பைசா கிடையாது. இப்போ சுத்தமா வந்து மக்களுக்கு வந்து எந்த விதமான அளவுக்கு வந்து ஒரு பண நிவாரணம் கிடையாது.